ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங் ப்ராசஸ் பார்க்க போகிறோம் மேனுஃபேக்சரிங்கில் ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான் ஃபார்மிங் ப்ராசஸ் ஆக்சுவலாக இது ஃபஸ்ட் பேசிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபார்மிங் இருந்து என்னென்னா ஃபார்மிங் இஸ் ஏ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸிங் விச் காம்போனன்ட் ஆஃப் ரெக்யர்டு ஷேப் அண்டு சைஸ் இஸ் ஏ ப்ரொடியூஸ்ட் பை த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆஃப் த மெட்டீரியல் ஆக்சுவலாக பிளா பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் மெட்டீரியல் மூலமாக நம்ம ஒரு ஷேப்பு அண்டு சைஸை வந்து நமக்கு ரெக்கவேர்டு நமக்கு தகுந்த ஷேப்புக்கு நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ணுறது தான் நம்ம என்னது ஃபார்மிங்னு சொல்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா த மோஸ்ட் த மோஸ்ட் டிசரபிள் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி டு ப்ரொடியூஸ் த காம்போனண்ட் பை ஃபார்மிங் ப்ராசஸ் மோஸ்ட் டிசரபிள் பா மெட்டீரியல்லாம் வந்து நம்ம ஃபார்மிங் ப்ராசஸ் மூலிமா பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா லோ எல்டு பாயிண்ட்டு இந்த ப்ராசஸில் லோ ஈல்டு ஈல்டு ஸ்ட்ரென்த்து ஹை டக்லிலிட்டி ஹை மெல்டபிலிட்டி இதெல்லாம் வந்து ஃபார்மிங் ஃபார்மிங் ப்ராசஸில் மேக் பண்ணலாம் ஆக்சுவலாக இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர் டூரிங் த டிஃபார்மேஷன் ஃபார்மிங் ப்ராசஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன் டூ ரெண்டாக பிரிக்கிறாங்க ஆக்சுவலாக டெம்பரேச்சர் டூரிங் டிஃபார்மேஷனா ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க்கிங்கு இன்னொன்று வந்து கோல்டு ஒர்க்கிங்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் ஃபார்மிங் ஆப்ரேஷன் பர்ஃபார்மடு வந்து பாத்தீங்கன்னா எபோவ் ரீகஸ்டல் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா எபோவ் ரீ ரீக்டல் டெம்பரேச்சர் இருக்கும் பட் வந்து பிலோ த மெல்டிங் பாயிண்ட்ல இருக்கும் அதாவது ஒரு மெட்டீரியல் ரீகிரிஸ்ட ரீகிரிஸ்டலைசன் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே வந்து பண்ணுறது ஆட் ஆட்டு ஆட் ஆர்ட் ஒர்க்கிங்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக மேலே இருக்கணும் ஆனால் மெல்டிங் பாயிண்ட்டு கீழே இருக்கணும் அதுதான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஆட் ஒர்க்கிங்னு சொல்கிறோம் அதுக்கு பிலோ இருந்துச்சுன்னா ரீக்ரிஸ்டன்ஸ் டெம்பரேச்சருக்கு பிலோ இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கோல்டு ஒர்க்கிங்னு சொல்கிறோம் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ரீக்ரிஸ்டர் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த டெம்பரேச்சர் அட் எ விச் ரீக்ரிஸ்டலேஷன் கிரெயின்ஸ் டேக் இன் பிளேஸ் ஆஃப் ரீக்ரிஸ்டல் டெம்பரேச்சர் அதாவது அந்த அந்த கிரெயின்ஸ் வந்து அந்த இந்த கிர ரீக்ஸேஷன் வந்து கிரெயின்ஸ் வந்து டேக் பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த சேஞ்ச் ஆகிறப்ப அந்த எந்த டெம்பரேச்சரில் அது சேஞ்ச் ஆகுதோ அதை தான் நம்ம ரீக்லிசைசேஷன் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம் ரீக்லிசைசேஷன் ப்ராசஸ் பை த டிஃபார்ம்டு கிரெயின்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு இந்த நியூ செட் ஆஃப் டிஃபெக்ட் ஃப்ரீ கிரெய்ன்ஸ் அதாவது ஒரு செட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து இன்னொரு இன்னொரு இதுக்கு நம்ம வந்து ரீக்ளெயின் ஆகுது அதுதான் ரீக்லிசைசேஷன் சொல்கிறோம் அந்த ஆகிறது அந்த ரீக்லேஷன் ஆகிற டெம்பரேச்சர் தான் ரீக்லேஸ்ட் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா டூ இஸ் இன் ய ரீக்லேஷன் ஆர் நியூக்ளியேஷன் அண்ட் கிரெயின் க்ரோத் இது ரெண்டு மூலிமா வந்து ரீக்லேசேஷன் நடக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியேஷன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரெயின் ஒர்த் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் மெட்டல் அண்ட் அலாய்ஸ் இதை அப்ராக்சிமேட்டில் நம்ம சொல்கிறாங்க ரீக்ல டெம்பரேச்சர் வந்து என்னென்னா அந்த மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ வந்து என்ன இருக்கும்னா அது ரீக்லஸ்டன் டெம்பரேச்சர் இருக்கும் இதை அலாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு மெல்டிங் அந்த மெட்டிலோட டெம்பரேச்சருக்கு வந்து அதோட ரீக்லஸ்டர் டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்றாங்க